சிறுகதை எழிலோவியம் எழுத்து பத்து கேவ்ஸ் வனிதா ராமகிருஷ்ணன். மலையிலிருந்து ஊடுருவும் அருவி, ஜீவநதியில் கலக்கும் இயற்கையின் எழில் கோலம், மனதை கொள்ளை கொள்ளும் அந்த அழகிய ஓவியத்தை ரசித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது விரல்கள் பிடித்திருந்த தூரிகையில் இருந்த வண்ணம் அவளது விரல்களிலும் படிந்திருந்தது. பக்கத்தில் இருந்த வண்ணத்தட்டில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய சுவடுகள் தெரிந்தன. இவ்வாறான அழகிய ஓவியம் பல வரைந்திருந்தாலும் அவற்றிற்கான அங்கீகாரம் கிடைத்ததில்லை. பல்வேறு கோணங்களில் ஓவியத்தை படம் பிடித்து படவரியில் பதிவேற்றினாள். நொடிக்கொரு முறை ஒலி அவளது ஓவியம் அங்கீகாரம் பெறுவதை அறிவித்தது. வேறு வேளையில் கவனம் செலுத்த முடியாமல் படவரியில் லைக்குகளும் வாழ்த்துகளும் அவளை கட்டுக்குள் வைத்திருந்தன. தேன் தேன் அரை தோழி கதவை தட்டினாள். மதியம் சாப்பிட்டியா? சாரிடா, வகுப்பு முடிய தாமதமாச்சு என கூறிக்கொண்டே சுமந்து வந்த இடுபனி கோப்பைகளை மேசை மீது வைத்தாள் கோவழகி. இன்னும் இல்லை, பாரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் என தனது ஓவியத்தை பெருமிதத்தோடு கோவழகியிடம் காட்டினாள். அடடே, நல்லா இருக்கு. இதுக்கு முன்னுக்கு நீ வரைஞ்ச ஓவியங்களை விட இது ரொம்ப நல்லா இருக்கு தேன். தேனருவியின் முகம் மலர்ந்தது. சரி சரி வா, ஹாஸ்டல் எதிரில் உள்ள மாமா கடையில் போய் சாப்பிட்டு வந்துடலாம். இத்தனை மணிக்கு போனா ஆச்சோம் கடையில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் விற்று தேர்ந்திருக்கும் என பசியின் பிடியில் சிக்கி தவித்த கோவழகி தோழியை அவசரப்படுத்தினாள். தோழி தன் முன்னால் அமர்ந்து உண்பதை கூட பெரியதாக பொருட்படுத்தி கொள்ளவில்லை. பண்டத்திலும் படவரியிலும் மட்டுமே தீநருவியின் கவனம் இருந்தது. ஒவ்வொரு வாழ்த்தும் அவளுக்கு பரவசத்தை தந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் வழக்கமாய் பார்த்து கொண்டிருக்கும் கோவழகி, மேடம் ரொம்ப பிஸியோ, கிளம்பலாமா என்றதும் சுதாகரித்து கொண்டு வெட்கி ஒரு புன்னகை பூத்தார். அன்றைய வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு தங்கும் விடுதிக்கு திரும்பினர். மறுநாள் வகுப்பிற்கு தேவையானவற்றை தயார் செய்த பின் படுக்கைக்கு சென்றனர். தேனருவியின் திறன் பேசி நாள் முழுக்க அதிகம் உழைத்திருந்ததால் மின்னேற்றியில் பொருத்தப்பட்டிருந்தது. கோவழகி அயர்ந்தாள். தேனருவியை உறக்கம் தழுவ மறுத்தது. மீண்டும் தூரிகையை கையில் எடுத்தாள். என்றது திறன் பேசி. இரவு 11:50. இத்தனை மணிக்கு யாரு? சிந்தனையில் ஓட உட்பெட்டியை திறந்தாள். ஹாய், நான் ரெனி. உங்க ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப துல்லியமா வரைஞ்சிருக்கீங்க. சிம்பிளி பியூட்டிஃபுல் என்றது உட்பெட்டி தகவல். தூரிகையை மேசை மீது வைத்தாள். யார் இந்த ரெனி? அவனது படவரி பக்கத்தில் சுய விவரங்களை நோட்டமிட்டாள். சிட்னியில் ஒரு கடற்துறை அதிகாரி, உயரமான அழகான ஆடவன். குடும்பத்தினரோடு சில படங்களையும் பணியிடத்தில் சில படங்களையும் பார்வையிட்டாள். கவரும் சில ஓவியங்களையும் பதிவிட்டிருந்ததின் மூலம் அவனும் இயற்கை ஓவிய விரும்பி என்பதைக் கண்டு மகிழ்ந்தாள். மனதிற்குள் இனம் புரியா பரவசம். ரெனியின் படவரி பக்கத்தை தொடர விசையை அழுத்தினாள். உட்பெட்டியில் தேங்க்ஸ் என புன்னகைக்கு முகவடி ஒன்றை சேர்த்து அனுப்பினாள். கோவழகி புரண்டு படுத்தாள். மறுகணம் தேனருவி அவள் அறியா வண்ணம் மெதுவாய் படுக்கையில் சாய்ந்தாள். பொழுது புலர்ந்தது. வழக்கம் போல் கோவழகி முதலில் எழுந்து குளிக்கச் சென்றாள். தேனருவி சோம்பல் முறித்த வண்ணம் படுக்கையோடு கொண்டிருக்கும் பந்தத்தை முறிக்க மனமில்லாமல் படுத்திருந்தாள். மனதில் ஓர் ஓரத்தில் நேற்றிரவு வந்த பாராட்டு கதகதப்பை தந்தது. கலைந்த கூந்தலுடன் தலையணியில் முகம் பதித்து ஏதோ நினைவில் ஆழ்ந்திருந்தாள். ஹேய் தேன், இன்னுமா நீ எழல? மணியாகுது, இந்த லெக்சரை பத்தி தெரியும்ல? கோவழகியின் குரல் கேட்ட மறுகணம் குளியல் அறையினுள் தீநருவி. இருவரும் வகுப்புக்கு விரைந்து இருக்கையில் அமரவும் விரிவுரையாளர் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. எதையோ சாதித்தது போல் இருவர் முகத்திலும் வெற்றி புன்னகை பூத்தது. திறன்பேசி என்றது. தேனருவி மெதுவாய் புத்தக பையினுள் கையை விட்டு அதனை அமைதிப்படுத்தினாள்.
கண்கள் விரிவுரையாளர் காட்டும் படவில்லை காட்சியில் இருந்தது. சிந்தனை படவரியில் இருந்தது. அதனை திறந்து பார்க்க மனம் எத்தனித்தது. பக்கத்தில் கோவழகி, எதிரில் விரிவுரையாளர். முடியாது, பெருமூச்சு மட்டுமே மிஞ்சியது. அடுத்த பாட இடைவெளியில் கோவழகி குறிப்பெடுக்க முன்னோக்கி நடந்தாள். ஹாய், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது போல உங்க நாட்டு இயற்கை அழகை எனக்கு படம் வரைந்து தர முடியுமா? ரெனியின் வேண்டுகோள். தனது ஓவியத்தை இந்த அளவு ரசிக்க ஒருவர் இருக்கின்றார் என்பது தேனருவிக்கு ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் தந்தது. அத்துடன் அதற்கான விலையையும் சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன். நீங்க வரையும் ஓவியம் சிறப்பா இருந்தா என் நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தரேன் என முடிந்தது அப்படவரி தகவல். தேன் மேடம் லீனா வந்துட்டாங்க. அடுத்த விரிவுரை தொடங்கியது. நான் ஏதோ தவறா கேட்டுட்டேனா? மதிய உணவு வேளையில் ரெனி பதிவிட்டிருந்தான். இல்லை இல்லை இல்லை, நான் லெக்சர்ல இருந்தேன், அதனால தான் தாமதம். நிச்சயம் வரைஞ்சு தரேன். தனது திறமை அங்கீகரிக்கப்படும் போது வேண்டாம் என்றா சொல்ல போகிறாள்? தேனருவி தனது ஓவியங்கள் கடல் கடந்து புகழ் பெறவிருப்பதை எண்ணி மட்டற்ற மகிழ்ச்சி. அன்றிரவே தூரிகையை கையில் எடுத்தாள். படுக்கலையா நீ? காலையில 8 மணிக்கு லெக்சர். நினைவு ஊட்டினால் அரை தோழி. இரு, ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டிராவிங் கேட்டிருக்காங்க, வரைஞ்சிட்டு படுக்கிறேன் என்றவள், என்ன ஃப்ரெண்டா, யாரது என புலன் விசாரணை செய்தாள் கோவலகி. நடந்ததையெல்லாம் ஒப்புவித்தாள் தேனருவி. எல்லாவற்றையும் கேட்டு முடித்தவள் வழக்கம் போல, இது இணைய நட்பு, எதுக்கும் பார்த்திருங்க மேடம் என வேடிக்கையாக அறிவுறுத்தி விட்டு படுக்கச் சென்றாள். நள்ளிரவு மணி 12:15. திறன் பேசி என்று ஒலித்தது. ஹாய், அறிவுமே என்ற வினா சிட்னியிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. எஸ், உங்க படம் தான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என பாதி வரைந்த கேமரன் மலையின் அழகை படம் பிடித்து அனுப்பினாள். வாவ், இட்ஸ் சோ பியூட்டிஃபுல், பட் இந்த நேரத்துல தூங்காம படம் வரைகிறீங்களா என்றான் அக்கறையுடன். இட்ஸ் ஓகே, படம் வரைகிறது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ரொம்ப பிஸி, இப்போதான் நேரம் கிடைச்சது விளக்கினாள் தீனருவி. பை த வே, நீங்க ஏதோ லெக்சர்ல இருந்ததா சொன்னீங்களே என தொடர்ந்தது அவர்களின் அர்த்த ஜாம உரையாடல். இருவரும் தத்தம் கல்வி பணி பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் நேரம் போனதே தெரியவில்லை. குடும்பத்தை பற்றியும் பகிர்ந்து கொண்டதில் இருவரின் நட்பு மேலும் ஆழமானது. ரெனியின் தாயார் சிட்னியை சேர்ந்தவர். அவர் தந்தை மலேசியாவை சேர்ந்த தமிழர் என்பதாலேயே ரெனிக்கு தமிழர்கள் மீது எப்போதும் ஓர் ஈர்ப்பு உண்டென்பதை கூறுவதில் உவகை கொண்டான். பெற்றோரின் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சிட்னியிலேயே குடியுரிமை பெற்று நிரந்தர வாசிகளாகியுள்ளனர். இவ்வளவையும் பேசி முடிக்க பின்னிரவு மணி 1:30 காட்டியது கடிகாரம். உங்க நேரத்தை நான் எடுத்துட்டேன், ஐ எம் சோ சாரி என வருந்தினான். இட்ஸ் ஓகே, குட் நைட் என தட்டச்சு செய்து அனுப்பிய மறுகணம், குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டியர் என்ற பதில் அவளது மனதில் ஏதோ நெருக்கத்தை ஏற்படுத்தியது. 3 நாட்களில் ஓவியத்தை வரைந்து வண்ணமிட்டு ரெனி அனுப்பிய முகவரிக்கு அனுப்பி வைத்தாள். அத்தோடு அவர்களின் நட்பும் ஆழமானது. ஹே தேன், எந்த நேரமும் போனும் கையுமா தான் இருக்கிற, அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா? நினைவுபடுத்தினாள் கோவழகி. சற்றே அசடு வழிந்தவளாய், இன்னும் 3 டாபிக் இருக்கு என்றாள். சீக்கிரம் முடிச்சிரு, 4 அன்றைக்கு இறுதி நாள். அப்புறம் என்ன சொல்றான் உன் இன்ஸ்டாகிராம் பாய் ஃப்ரெண்ட் என விசாரித்தாள் அக்கறையுடன். ஹே, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடி, ஜஸ்ட் ஃப்ரெண்டு என இழுத்தாள் தேனருவி. எல்லாம் எங்களுக்கும் தெரியும், எதுக்கும் கொஞ்சம் பார்த்தே இருந்துக்க. ஏன் உன்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லி வைக்காத, ஜாக்கிரத என நட்பின் எல்லையை தாண்டாமல் எச்சரித்தாள் அரைத்தோழி. வழக்கமானதுதானே, ஆனா இவன் அப்படிப்பட்டவன் அல்ல, இதுவரை ஏதும் அநாகரிகமாக பேசியதில்லை, நல்ல குடும்ப பின்னணி, பட்டதாரி, தவறானவனாக இருக்காது, உள்மனம் சொன்னது. தேங்க்யூ வெரி மச், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் தேனருவி என அவளது ஓவியத்தை படவரியில் பதிவேற்றம் செய்திருந்தான் ரெனி. அதற்கு குவிந்த வாழ்த்துகள்
தேனருவிக்கு தன் மீது தேன்மழை பொழிந்தது போல இருந்தது. ரெனியின் நட்பு வட்டாரத்தில் பலர் பாராட்டுகளை பதிவிட்டிருந்தனர். அவளது ஓவியங்களுக்கு இதுவரை இவ்வளவு அங்கீகாரம் கிடைத்ததில்லை. இதுவே அவளை மேலும் வரைய உற்சாகம் ஊட்டியது. தேனருவி, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? வார்டன் அவளிடம் நீட்டினாள். யாரா இருக்கும் என்ற ஐயத்தோடு அனுப்புனர் முகவரியை அவளது கண்கள் தேடின. விழிகள் சிட்னி என்ற சொல்லை வெறித்து பார்க்க இதயம் படபடவென்றது. பயமா பரவசமா என மனம் அறிந்திருக்கவில்லை. உட்பெட்டியில் தகவல். ஹாய், நீ எனக்கு வரைந்து தந்த அந்த படத்துக்கு நீ பணம் வாங்க மறுத்துட்ட. ஆகவே நீ எனக்கு அனுப்பிய படத்துடன் இருந்த ஓ முகவரிக்கு உனக்கு ஒரு பரிசை அனுப்பியிருக்கிறேன். அது தவறுதலா என் நண்பருக்கான பார்சலோட மாறி போயிருச்சு. இதை திறக்காத, அவர் மாலையில் உன் பார்சலை கொடுத்துட்டு இதை எடுத்துப்பாரு. நீ அதை திறக்க வேண்டாம். சிரமத்துக்கு மன்னிக்கவும் என்று பதிவிடப்பட்டிருந்தது. தேனருவிக்கு அதிர்ச்சி. பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு தோழிகள் இருவரும் அறைக்கு விரைந்தனர். இதில் ஏதோ சதி இருப்பதாய் அவளுக்கு தோன்றியது. இது போன்ற ஏமாற்று செய்திகளை படித்த ஞாபகம் வரவே எனக்கு பயமா இருக்கு கோவலகி, இது சரியா இல்லாதது போல தோணுது என பயத்தில் புலம்பினாள் தேனருவி. இததான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், பார்த்து பேசு, கவனமா இருனு. இப்ப பாத்தியா, காலம் கடந்த உபதேசம் அது. திறன் பேசியில் எதையோ தேடினாள் தேனருவி. கோவலகி, சலான் மர்போ காவல் நிலையம் நமக்கு அருகில் தானே இருக்கு. நம்ம போய் பேசாமல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடலாமே என பயம் மிகுந்த துணியில் தேனருவி கூற ஓர் அழைப்பு வந்தது. ஹலோ, நான் ரெனி பேசுகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தேடுற போல இருக்கு. உங்ககிட்ட நான் சொன்னதை மட்டும் செய். போலீஸ் உதவியெல்லாம் தேடுறதுக்கு முன்னே உன்னோட ஃபோனு ஹேக் செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நீ உன் ஃபோனில் தீவிரவாதிகளோட தொடர்பில் இருக்கிற மாதிரி மெசேஜ், கால் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் உனக்கு தான் ஆபத்து என எச்சரித்ததோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இடிந்து போனாள் தேனருவி. தோழியின் துன்பம் கண்டு மனம் நொந்தாள் தோழி. தம் அண்ணனை அழைத்தாள். பரிசு பெட்டியை மேசை மீது வைத்தவள் தேம்பி தேம்பி அழத் துவங்கினாள். கோவழகி மட்டுமல்லாமல் பக்கத்து அறையிலிருந்த ஜெஸியும் மாலினியும் கூட அவளுக்கு ஆறுதல் கூறினர். இவ்வாறான சம்பவங்களை பற்றி ஊடகங்களில் கண்டிருந்தாலும் சில சமயங்களில் நம்மை அறியாமல் வஞ்சகர் வலையில் சிக்கிக் கொள்வதை எண்ணி வருந்தினர் தோழிகள். கோவழகி, ஒன்ன போலீஸ் தானே, அவரை உதவி கேட்கலாமே, யோசனை சொன்னால் ஜெஸி. அவரு இன்னைக்கு தான் இந்தியாவிலிருந்து திரும்பியிருக்காரு. விமானம் தர இறங்கியதும் அழைக்க சொல்லி குறுந்தகவல் அனுப்பியிருக்கிற கோவழகி கூற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் தோழிகள். ரெனி தொடுத்த குடும்பம், பணி, படிப்பு பற்றிய கட்டுக்கதைகள் அவள் கண்முன் நிழலாடின. அழுது கொண்டே தூங்கி போனாள் தேனருவி. ஏமாற்றம் ஒரு புறம், பயம் மறுபுறம். அவளுக்கு ஆறுதலாக தோழியின் அருகிலேயே தலை சாய்ந்திருந்தாள் கோவழகி. நள்ளிரவில் திடீரென கண் விழித்தாள் தேனருவி. திறன் பேசி அதிர்ந்தது. கையில் எடுத்தாள். ஏதோ ஓர் எண்ணிலிருந்து ஒரு படம், அதோடு ஓர் அழைப்பு. மீண்டும் எச்சரிக்கிறேன், போலீஸ்ல புகார் கொடுத்தா உனக்குத்தான் ஆபத்து. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தேனருவியின் இதயம் பல மடங்கு துடித்தது. தொலைபேசியின் மிரட்டல், அவள் யாரோடோ கடத்தலில் ஈடுபட்டிருப்பது போன்றதொரு உரையாடலின் ஸ்கிரீன்ஷாட். மேசை மீதிருந்த பரிசு பொட்டலத்தை காணவில்லை. அறைக்கதவு பூட்டப்படவில்லை. செய்வதறியாது கோவலகி, கோவலகி என அழுகுரலோடு அவளை எழுப்பினான். அதிர்ச்சியில் விழி பிதுங்கி நின்றாள் தோழி. இருவருக்கும் ஒரே குழப்பம். யாரு அறையை திறந்து பரிசை எடுத்திருப்பாங்க? கோவழகி அண்ணனிடம் உதவி கேட்பது எப்படி ரேணிக்கு தெரிய வந்தது? யார சந்தேகப்படுறது? எனக்கு சத்தியமா தெரியல. பக்கத்து அறை மாலினி, அறைக்கு மாற்றுத்திறவுகோள் வைத்திருக்கும் வார்டன், அல்லது வேற யாராச்சுமா? கதவின் திறவுகோள் துளையை நெம்பப்பட்டிருப்பதை கண்டு விடுதி நிர்வாகத்திடம் புகார் கொடுக்க எண்ணி பின்னர் அந்த எண்ணத்தை கைவிட்டனர். பயத்திலும் குழப்பத்திலும் ஒரு வாரம் நகர்ந்தது. ரெனியிடம் எந்த அழைப்பும் தகவலும் வரவில்லை.
இருந்தாலும் இது தொடருமா அல்லது ஏதாவது சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வோமா என்ற பயம் தீநருவிக்கு இருந்து கொண்டே இருந்தது. தனது தாயிடம் இது பற்றி கூறவும் வழியில்லாமல் தவித்தாள். தனது ஒவ்வொரு நடவடிக்கையையும் யாரோ கவனிக்கின்றார்கள் என்ற அச்சம் அவளது சிந்தனையை சீர்குலைத்தது. நாளைக்கு வகுப்பில் காலையில் நூலகம் போய் நோட்ஸ் எடுத்துக்கொள்வோம் என்ற திட்டத்தோடு ஹாஸ்டலுக்கு திரும்பினர் தோழிகள். தேனருவி, உனக்கு பார்சல், வார்டன் அவளிடம் நீட்டினார். தேனருவியின் தொண்டைக்குள் ஏதோ சிக்கிக் கொண்டதை உணர்ந்தாள். இருவரின் மனதிலும் மீண்டும் பயம் தொற்றி கொண்டது. பெற்றுக்கொண்டு அறைக்கு விரைந்தனர். திறன்பேசியில் அழைப்பு. எப்படி பொட்டலத்தை பெற்றுக்கொண்ட உடனே அழைப்பு வருது? பதற்றத்தில் உச்ச நிலையில் இருவரும் ஒருவேளை வார்டனின் வேலையாக இருக்குமோ நடுக்கத்தோடு விசையை அழுத்தினாள். ஹலோ, இந்த பார்சலோட சாயங்காலம் 6 மணிக்கு கார்ட் ஹவுஸ்ல காத்துரு. உரியவங்க அங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க. வேற எந்த முயற்சியும் செய்யாத. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. கண் கலங்கினாள் தேனருவி. ஹே, பயப்படாத, அதை நான் கார்ட் ஹவுஸ்ல கொடுத்துட்டு வரேன். நீ அரை ஜன்னலிலிருந்து அவனை என் திறன்பேசியில் படையிடு. நாளைக்கு நான் வீட்டிற்கு திரும்புறேன். அண்ணனிடம் இதை பற்றி நேரடியா பேசுறேன். தைரியம் மூட்டினாள் கோவழகி. கதவு தட்டப்பட்டது. பதற்றத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பொட்டலத்தை ஒழித்து வைக்கும்படி கூறிவிட்டு கதவை திறந்தாள் கோவழகி. மாலதி நின்று கொண்டிருந்தாள். ஹாய், கொஞ்சம் ஏஃபோ தாள் இருக்கா? என்னுடையது முடிஞ்சது, அசைன்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் என கெஞ்சினாள். தாட்களை எடுத்து கொடுத்து அவளை வாசலோடு வழி அனுப்பினாள். எனக்கென்னவோ இந்த மாலதி மேலதான் சந்தேகமாக இருக்குதேன். பார்சல் வரும்போதெல்லாம் அவள் இங்கே வரா? போன முறை நம்ம அண்ணங்கிட்ட உதவி கேட்டதும் அவளுக்கு தானே தெரியும். அவளது யூகித்தலுக்கு சான்றுகளை விளக்கினாள் கோவழகி. இந்த முறை ஆதாரங்களோடு அண்ணனின் உதவியை நாடி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முடிவெடுத்து களத்தில் இறங்கினர் தோழிகள். மாலைமணி 5:45. தேனருவியின் இதயம் மீண்டும் படப்படுத்ததை அடுத்து கோவழகி பரிசு பொட்டலத்தோடு கீழே இறங்க தயாரானாள். கோவழகி, பார்த்து போடா. கலங்கிய கண்களோடும் குற்ற உணர்ச்சியோடும் வழி அனுப்பினார். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தெளிவாக படங்களை எடுத்துவேன், சரியா? மோட்டார் சைக்கிள், என்னோட படம், இதெல்லாம் எடுக்க மறந்துடாத என கூறி புறப்பட்டாள். அரை ஜன்னலில் தேனருவி கையில் கோவழகியின் திறன்பேசியோடு, மனதில் ஏதோ ஒரு வருடல். நான் இன்னைக்கு கோவழகியிடம் 6 மணிக்கு எடுத்துக்கொள்ள வருவாங்கன்னு தானே சொன்னேன். பாதுகாவலர் அறையில் நான் கூறவே இல்லையே. அதுவும் அவன் உந்துருளியில் தான் வரானு எப்படி கோவழகிக்கு தெரியும்? எனக்கே தெரியாதே. சரியாக 6 மணிக்கு முகம் மறைக்கும்படி முழுதாய் தலைக்கவசம் அணிந்த ஆடவன் ஒருவன் பதிவு எண் பொருத்தப்படாத உந்துருளியில் வந்து பரிசு பொட்டலத்தை அவளிடமிருந்து பெற்று சென்றான். தனக்கு துணையாக கூடவே இருந்து குழி பறித்த நட்பை எண்ணி அவள் மனம் வெதும்ப கண்கள் நிரம்பி வழிந்தன. இதுவரை பத்கேஸ் வனிதா ராமகிருஷ்ணன் எழுதிய சிறுகதையை கேட்டீர்கள். குரல் த்ரீசாலசாரு. தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.